ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சாய் கிரிஷ் ஃபுட் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டான டிஃப்ரெண்ட்டான புட்டு தான் எப்படி செய்யறதை பார்க்க போகிறோம். அது அந்த புட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கப்பை வச்சு அதில் எப்படி செய்யறதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போங்க நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் புட்டு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பச்சை அரிசி ஒரு கப் அளவு எடுத்துருக்கேங்க. இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். நம்ம புட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம உதிரி உதிரியாக தான் வேக வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கப்பில் வச்சு தான் நம்ம ஊற்றி வேக வைக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சேர்ந்தது இப்போ வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 2 டைம் நல்லா அரிசியை நல்லா பச்சை அரிசியை கழுவியாச்சு. இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ 2 மணி நேரம் அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரிசியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். அரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம அந்த அரிசி அரைக்கிற பக்குவம் வந்து கரெக்டாக அரைச்சிக்கணுங்க. நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப விட்டு அரைச்சிடக்கூடாது. இந்த புட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளம் தான் இனிப்பாக சேர்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அதை கரைச்சி தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி அதிகமாக விட்டுனா அந்த வெள்ளை கரைசலை சேர்க்கும்போது ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடும். அங்கே நம்ம மாவு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் அளவு தண்ணி விட்டுக்கணும். ரொம்ப அதிகமாக விட்டுறக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை ஊற்றிடலாம். இப்போ நம்ம அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளத்துடைய அளவு இப்போ எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருந்தோம். அதே கப்பில் 1.5 கப் அளவு நான் பார்த்தீங்கன்னா வெள்ளை எடுத்திருக்கேன். இப்போ இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இனிப்பு இந்த அளவு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். பாத்திரம் வச்சாச்சு. அதில் இப்போ வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை நல்லா கரைச்சி விட்டுடலாம். பாகு பதெல்லாம் வரணுன்றது இல்லைங்க. வெள்ளை கரைஞ்சால் போதும். இதில் ஏதாவது டஸ்ட் இருக்கிறதுக்காக தான் நம்ம பார்த்தீங்கன்னா அதை கரைச்சி வடிகட்டிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா வடிகட்டிட்டு நம்ம சூடாகவே சேர்த்துக்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கரைசல் ஆறி இருக்கணும். வெள்ளை கரைசலில் வடிகட்டி வச்சாச்சு. இப்போ இதை ஆறிக்கிட்டோம். நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த வெள்ளை கரைசல் பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதை அரைச்சி வச்சுக்க அந்த பச்சரிசி மாவோட இப்போ இதை சேர்த்துடலாம். இப்போ இதோட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா தேங்காய் பொடியாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு சமையல் சோடா உப்பு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை அளவு உப்பு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்த கப்பில் தான் நம்ம ஊற்றி நம்ம புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கப்பிலலாம் நெய் தடவி எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே நெய் தடவியாச்சு. இப்போ நம்ம இந்த கப்பிலலாம் ஊற்றிக்கலாம். இந்த கப்பில் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா நிறைய ஊற்றிடக்கூடாது. 1/4 கப் அளவு ஊற்றினா போதும். இந்த அளவு ஊற்றினா போதும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உலர் திராட்சை பார்த்தீங்கன்னா நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இதுக்கு மேலே போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் இப்போ இந்த கப்பிலலாம் ஊற்றி எடுத்துக்கலாம். எல்லா கப்பலையும் ஊற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி பானையில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன். அதுக்கு நம்ம இப்போ இட்லி பானை தண்ணியை ஊற்றி இப்போ தண்ணி கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள் இட்லி பானை தண்ணி விட்டு இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு. இப்போ இதுக்கு மேலே மேல் தட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கப்பெல்லாம் தூக்கி இப்போ இந்த இட்லி தட்டு மேலே வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துடும். 15 நிமிஷம் கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அப்படி கேக் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க வரும். இப்போ இதுக்கு மேலே துருகி வச்சுருக்க தேங்காய் துருவில் இதுக்கு மேலே அப்படி போட்டுக்கலாம். இது வேணால் போட்டுக்கலாம்.
எல்லாத்துலேயுமே தேங்காய் துருவல் போட்டாச்சு. ரொம்ப டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான புட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே பிடிக்கும். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க அடிக்கடி கேட்பாங்க, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சாய் கிரிஷ் ஃபுட் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.